ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறங்க பற்றி பார்க்கலாங்க. சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. பெரிய வெங்காயம் வந்து 4 வெங்காயம் எடுத்திருக்காங்க, அது வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்திருக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. புதினாவும் கொத்தமல்லியும் 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கலாங்க. பிரியாணி இலை 2 எடுத்திருக்கங்க. அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 எடுத்துக்கலாங்க. பச்சை மிளகா வந்து 4 பச்சை மிளகா எடுத்துக்கலாங்க. பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது 1 ஸ்பூனுங்க. மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. பிரியாணி அரிசி வந்து சீரக சம்பா அரிசிங்க 2 டம்ளர் எடுத்துருக்கங்க. இது நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. இது முதலே கொஞ்சம் நேரம் ஊறுட்டுங்க, அரை மணி நேரம். மஷ்ரூம் வந்து 400 கிராம் வாங்கியிருக்கேங்க, அது நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க, இல்லைன்னா கருப்பாயிருங்க. இப்போது ஸ்டவ்வில் குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் வந்து இதில் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. குக்கிங் ஆயில் வந்து 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய் இதெல்லாமே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து வணக்கிக்கலாங்க. பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வணங்கணுங்க, அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற புதினாவும் கொத்தமல்லி தழையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா வணக்கி விடுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க.
இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வணக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த பிரியாணி மசாலாவும் மிளகாத்தூளும் சேர்த்து வணக்கலாங்க. மசாலாலாம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அது இது கூட சேர்த்து வணக்கலாங்க. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மஷ்ரூம் கூட பிடிக்கிற மாதிரி நல்லா கலரி விடுங்க. மஷ்ரூம் வந்து நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு கலர் கலரி விடுங்க. இது கூட இப்போ வந்து இந்த அரிசி பிரியாணி அரிசி வந்து போட்டுக்கலாங்க. இப்போ போட்டுட்டு நல்லா கலரி விடலாங்க. இப்போ வந்து பிரியாணி அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேங்க. ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அரிசி போட்டதுக்கப்புறமே நல்லா ஒரு கலர் கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் குக்கர் மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க.
நல்லா கலரி விட்டுட்டுங்க. மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க. இப்போ வந்து ஸ்டீம் போயிடுச்சுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் சூப்பராக மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. மஷ்ரூம் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஒரு கலர் கலரி விடலாங்க. கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சுக்கலாங்க. சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.